நம்ம ஸ்மார்ட் போன்ல ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்த நினைச்சோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கு, நம்ம ஏதாவது டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியுமாங்கிறது எல்லாம் யோசிச்சுதான் அந்த விஷயத்தை பயன்படுத்துவோம். இப்படி நம்ம யோசிக்காத ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். அதுக்கு தான் எந்த டிப்ஸும் ட்ரிக்ஸோ எந்த செட்டிங்ஸுமே நம்ம பயன்படுத்துறது இல்லை. பொதுவாக அதோட பிரைட்னஸை கூட்டி குறைச்சி மட்டும் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் நம்ம பயன்படுத்திருக்க ஸ்மார்ட் போனில் டிஸ்பிளேக்குமே நிறைய செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம கண்டுக்காமல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே செட்டிங்ஸ் என்னன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் ராஜசேகர், டெக்மாஸ்டர் ஸ்டெஃபானில் இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் பார்க்குற முதல் வீடியோ, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ லைக் நாலு நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் கொடுக்குறது மட்டும் இல்லை, வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதுலேருந்து சிலரை தவிர அந்த டிஸ்பிளேல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருந்தாங்களோ வந்து என்னென்ன விஷயங்கள் வந்துச்சோ இன்பில்டாக அதே விஷயத்தை வச்சு நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. நிறையா சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்க முடியும், அதை கண்டுக்காமலே இருப்பாங்க. முதல்ல கண்டுக்காமல் இருக்கக்கூடிய முதலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஃபாண்ட். இன்பில்டாக என்ன ஃபாண்டு கொடுத்துருந்தாங்களோ அதை உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி சூப்பரான ஃபாண்டு ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்க முடியும். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க, செட்டிங்ஸில் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்துருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபாண்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனில் என்ன ஸ்பேரில் இருக்கோ நீங்கள் தேடிக்கோங்க. என்னுடைய ஃபோனில் ஃபாண்டுன்னு இருக்குது, நான் உள்ளே போயிடுறேன். இதில் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. இன்பில்டாக ஃபோனில் கொடுத்துருந்த இந்த ஃபாண்டு தான் பயன்படுத்துன்னு இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஃபாண்டை நான் செட் பண்ணிக்க முடியும். நான் இந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே ஃப்ரீன்னு கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்ளை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் வந்து சூப்பராக மாறிடும். இதே மாதிரி உங்கள் ஃபோனில் ஃபாண்ட் இதாக மாறணும், இன்பில்டாக வச்சுருக்கக்கூடிய ஃபாண்டை தான் பயன்படுத்திட்டீங்கன்னா சூப்பரான ஃபாண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சர்ச்சில் போய் ஃபாண்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், இல்லை டிஸ்பிளேன்னு சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. நிறையா ஃபாண்ட் விஷயங்கள் இருக்கும். உங்கள் ஃபோனுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான ஃபாண்டை நீங்களும் மாற்றிக்க முடியும், மாற்றிக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைலை மாற்றியாச்சு, ஆனால் மாற்றின பிறகு என்னுடைய லெட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு, டெக்ஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக தெரியுது பிரதர் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கண்டிப்பாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிருங்க, செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷன் உள்ளே வந்துருங்க. ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும் இல்லையா, அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை ஃபாண்ட் சைஸ்னு ஏதாவது கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கலையே நான் ஸ்மால் வச்சுருக்கேன், லார்ஜ் மாற்றிக்கலாம், எக்ஸ்எல் மாற்றிக்கலாம், இல்லை டபுள் எக்ஸ்எல். உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். லார்ஜ் மாற்றிக்கிறேன். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய ஐக்கான் முதற்கொண்டு ஃபாண்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக மாறியிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக மாறிடுச்சு. ஒருவேளை ஐக்கானையும் சேர்த்து மாற்ற நினச்சிங்க அப்படின்னா ஐக்கானுக்கு இந்த ஃபோனில் தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் ஃபோனில் இருக்கான்னு தெரியல, இருந்தால் நீங்களும் மாற்றிக்கோங்க. அதே செட்டிங்ஸில் வந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், டிஸ்பிளே சைஸுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் போனீங்கன்னா டிஸ்பிளே சைஸ்ன்னு சொல்லி ஸ்மாலில் இருக்குது, நான் லார்ஜ் கொடுத்து ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ஐக்கான் சைஸும் மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஐக்கான் சைஸும் மாறிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் ஸ்டைலையும் மாற்றிக்கலாம், உங்கள் டெக்ஸ்ட்டோட சைஸையும் மாற்றிக்கலாம், ஐக்கான் சைஸையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாமே சூப்பராக செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃப்ரெண்ட்லேயும் சரி, என்ன வரணும், கால் ஐக்கான் வரணும், மெசேஜ் வரணும், கேமரா வரணும், ப்ரௌசர் வரணும், அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது தகுந்த மாதிரி ஐக்கான்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் குழந்தைகிட்ட கொடுத்துட்டு வாங்கினீங்க அப்படின்னா அந்த ஐக்கான் எல்லாமே எங்கெங்கே இருக்குன்னு தெரியாமல் அங்கங்கே குழந்தைகள் தூக்கி போட்டுரும், அப்படியே மாற்றி மாற்றி வச்சுருவாங்க. அந்த லே அவுட் உங்கள் ஸ்க்ரீன் லே அவுட் மாறக்கூடாது நினச்சிங்க, நீங்கள் எப்படி செட் பண்ணிச்சிங்களோ அதே லே அவுட்டில் உங்கள் ஸ்க்ரீன் இருக்கணும் மாறக்கூடாது நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். நார்மலாக அந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், கீழே செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த செட்டிங்ஸ் வந்துடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட மொபைல் கொடுத்தாலும் எங்கெங்கே நீங்கள் ஐக்கான் கரெக்டாக உங்கள் வசதி தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கும். யார் எங்கே நினச்சாலும் ஐக்கானை மூவ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஐக்கானை எங்கேயா தூக்கி வைக்க நினச்சி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட் இஸ் லாக்னு சொல்லி வந்துருச்சு. ஈஸியாக நீங்கள் அரேஞ்ச் பண்ண உங்கள் ஸ்க்ரீன் லே அவுட்டை யாராலையும் மாற்ற முடியாது, இந்த செட்டிங்ஸையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ். நிறைய நேரங்களில் நம்ம நார்மலாக அந்த பிரைட்னஸை கூட்டி குறைச்சி இந்த மாதிரி மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஆனால் நிறைய நேரங்களில் நீங்கள் படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி டைம் வச்சு ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் பிரைட்னஸ் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வெயிலில் ஏதாவது ஸ்க்ரீனாக பார்க்குறீங்க, சரியாக தெரியல பிரைட்னஸ், அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே மேனுவலாக நீங்கள் தான் அந்த பிரைட்னஸை கூட்டி குறைக்க வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆட்டோ மோடு மட்டும் போட்டு வச்சுருப்பீங்க. இதையும் சில தேவைகளுக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்க முடியும். இதே மாதிரி உங்கள் செட்டிங்ஸில் போய் டிஸ்பிளே போயிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஷெடியூல் ஆஃப் டார்க் மோட்னு சொல்லி இரவு நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரைட்னஸ் வேண்டாம், உங்கள் மொபைல் வந்து இந்த மாதிரி டார்க் மோடுக்கு மாறன்னு நினச்சிங்க, மாறிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா
நீங்கள் அதை ஷெடியூல் பண்ணிக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஷெடியூல் டார்க் மோட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே ஆன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கஸ்டம் ஜீரோ டைம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம்லேருந்து எந்த டைமுக்கு இந்த டார்க் மோட் மாறணும்னு நினைக்கிங்களோ, அதாவது அந்த பிரைட்னஸ் ஒயிட்டாக டிஸ்பிளே இல்லாமல் கொஞ்சம் பிளாக்காக மாறணும், அந்த டைமுக்கு பிறகு மாற நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த டைம் நீங்கள் எந்த டைம் ஃப்ரம் டூ கொடுக்குறீங்களோ அந்த டைமில் உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக்காக இந்த டார்க் மோடுக்கு மாறிடும். பேட்டரியும் ட்ரெயின் ஆகாது. அதே சமயம் பயன்படுத்துகிற நமக்கும் கண்ணுக்கும் ரொம்ப பாதுகாப்பான செட்டிங்ஸ் இந்த டார்க் மோட் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரீடிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். நிறைய நேரங்களில் மொபைல் ரீட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக பயன்படும். ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஷெடியூல் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் பண்ண உடனே இந்த மொபைலோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷாக மாறிடும். நான் பளிச்சுன்னு மூஞ்சில் வெளிச்சடிக்காத அளவுக்கு, கண்ணில் வெளிச்சடிக்காத அளவுக்கு இந்த செட்டிங்ஸ் மாறிடும். இந்த ரீடிங் மோட் எப்போல்லாம் உங்களுக்கு ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கும் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக நைட் நேரங்களில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஆப்ஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இருக்கு இல்லையா, இந்த ரீடிங் மோட் இப்போ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பளிச்சுன்னு மூஞ்சடிக்கிற அந்த வெளிச்சம் கொஞ்சம் எல்லோவிஷாக இருக்கிறனால கண்ணுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி கண்ணுக்காகவே கொடுக்கப்பட்ட செட்டிங்ஸ் தான் இந்த டார்க் மோடும் இந்த ரீடிங் மோடும். எனக்கு இந்த டார்க் மோட் வேண்டாம், ரீடிங் மோட் இந்த மாதிரி இருக்கணும் நினச்சிங்கன்னா இதுக்கும் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. எந்த டைமில் இந்த மாதிரி மாறணும்னு சொல்லி அந்த டைமில் இந்த ரீடிங் கோருக்கு மாறிக்கிறோம். இப்போ நிறைய வீடுகளில் குழந்தைங்க படிக்கிறதுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறாங்க. ஆன்லைன் கிளாஸு இல்லை ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த ரீடிங் மோடாக இருக்கட்டும் இல்லை டார்க் மோடாக இருக்கட்டும் அவங்க கண்ணுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுங்க, பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ், அதாவது டிஸ்பிளேக்குன்னு கொடுத்த செட்டிங்ஸ் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். ஒரே நேரத்தில் அந்த மல்டி சாஸ்கிங்லாம் பண்ணுவோம். அதே நேரத்தில் ஒரு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு ஸ்க்ரீனில் நமக்கு தேவைப்படும். பார்த்து பார்த்து காப்பி பண்ணுறதுக்கோ இல்லை பார்த்து டைப் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கண்டிப்பாக பயன்படும். இப்போ மத்தியானம் தெரியும் மல்டி டாஸ்கிங்கில் ரெண்டு மூணு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டு ஆப் ரெண்டு அப்ளிகேஷனை நான் ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறேன். எந்த ஸ்க்ரீன் வேணுமோ அது எந்த ஆப் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன்லேருந்து கீழே இருக்கக்கூடிய எந்த விஷயம் உங்களுக்கு வேணும் நினைக்காங்க. எனக்கு ப்ரௌசர் வேணும், இந்த இருக்கு இல்லையா ப்ரௌசர் வந்துருச்சு. இப்போ நான் ப்ரௌசரில் தான் சர்ச் பண்ணுறேன், மேலே தான் டைப் பண்ணச்சேன்னா கீழே ப்ரௌஸ் பண்ணுற விஷயத்தை மேலே டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு ஸ்க்ரீன் வச்சு வேலை பார்க்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் தேவைப்படும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்தி பாருங்கள். அடுத்ததாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த மல்டி டாஸ்கிங் பார்க்குற மாதிரி, ஹோம் பேஜ் வர மாதிரி, பேக் வர மாதிரி. இந்த ஆப்ஷன் வேண்டாம், எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனாகவே என்னுடைய மெனு தான் வேணும் நினச்சிங்கனாலும் ஈஸியாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செட்டிங்ஸில் டிஸ்பிளே போயிருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இது உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் வேண்டாம் அந்த இருக்குல்லையா, ஃபுல் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் மல்டி டாஸ்கிங்கையோ அது ஹோம் ஸ்க்ரீன் போகிறதோ இல்லை பேக் போகிறதோ அந்த ஆப்ஷன் இருக்காது. பயன்படுத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் வேணும்னா இந்த செட்டிங்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் அதே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனை நீங்கள் எப்படி வேணுமோ டிசைன் பண்ணிக்கலாம். அது மேலே கண்ட்ரோல் சென்டர் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் மேலே உங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணும் நினைக்கிங்களோ நீங்கள் சூப்பராகவே செட் பண்ணிக்கலாம். பேட்டரி உங்களுக்கு எந்த மாதிரி நினச்சிங்கனாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டரி இண்டிகேட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியும் நினச்சாலும் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஐக்கான் அந்த ஸ்கீழ் இருக்கக்கூடிய மேலேருந்து கீழே நீங்கள் ஸ்வைப் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் பேனலில் உங்களுக்கு என்ன ஐக்கான் எப்படி டிஸ்பிளே ஆகணுங்கிறத நீங்கள் நினச்சாலும் அவள் தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஸ்பிளேயில் சூப்பரான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்களே பண்ணிக்க முடியும். மொபைலில் வரதான் நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கணும் உங்கள் மொபைல் பார்க்குறதுக்கு நீங்கள் நினைக்கிங்களோ டிஸ்பிளேயில் அந்த மாதிரி சில விஷயங்களை சூப்பராக மாற்றிக்க முடியும். இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் மாற்றி பாருங்கள், உங்கள் ஃபோன் இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். சாதாரணமாக பயன்படுத்திக்கூடிய நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய டிஸ்பிளேக்கு இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் கொடுக்குறது மட்டும் இல்லை மற்றவங்களும் தெரிஞ்சிக்கலாம், லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்ருங்க. நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்லதோட சந்திப்பு வரைக்கும் நான் ராஜசேகர், நன்றி.